ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கு நாம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சைனீஸ் ஹொரர் மூவி தான் பார்க்க போகிறோம். ஹொரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோடு ரெடி ஆகிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2018 ரிலீஸ் ஆன லிங்லாங் வெல்ஸ். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கில் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி காட்டுறாங்க. கிணத்து பக்கமாக நின்று அதையே உத்து பார்த்துட்ருக்காங்க. சடனாக பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. கடைசியில் இது எல்லாமே நம்ம ஹீரோயின் ரெக்ஸோட கனவு தான். ரெக்ஸ் இப்போ தான் பல வருஷத்துக்கு அப்புறமா அவளோட சொந்த ஊருக்கு வந்திருக்கா. ஏன்னா ரீசண்டாக தான் அவளோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அவரோட அஸ்தியை சொந்த ஊருக்கு கொண்டு வரதுக்காக தான் ரெக்ஸ் இங்கே வந்திருக்கா. அவளை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறது அவளோட கசின் மேகி. ரெக்ஸ் இருந்த பழைய வீட்டை ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக மாற்றி கட்டியிருக்காங்க. கொஞ்ச நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்ப போகிறதா ரெக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே மேகிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் லீ கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட மூணு பேரும் ரெக்ஸ் அப்பாவோட கல்லறைக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்து ரெக்ஸ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்போ அப்படியே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ரெக்ஸோட அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும் போது, ஒரு வேளை நான் இறந்துட்டா என்னோட உடம்பை நம்ம சொந்த ஊர்லேயே புதைச்சிருங்க, அது மட்டும் இல்லாமல் நீயும் அந்த ஊருக்கே ரிட்டர்ன் போயிடு. உன் தாத்தா இன்னமும் உயிரோடு இருக்காரு, அவரை தேடி கண்டுபிடின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரெக்ஸோட தாத்தா எப்பயோ இறந்து போயிட்டாரு. உடம்பு சரியில்லாமல் இருக்கனால தான் ரெக்ஸோட அப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நினச்சி பார்த்து ரெக்ஸ் இன்னமும் அழுதுட்டுருக்கான். மேகி அவளை சமாதானம் பண்ணி மெடிக்கல் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரா. அதே ஸ்கூலில் தான் மேகியும் படிச்சுட்ருக்கான். ரெக்ஸை சுற்றி பார்க்க சொல்லிட்டு மேகி அங்கேருந்து கிளம்பிடுறா. ரெக்ஸும் அவள் வீடு இருந்த இடத்த சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அங்கே ஒரு கிணறு இருக்கிறத பார்க்குறான். அதே கிணறு தான் அவள் கனவுல கூட பார்த்துருப்பான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த கிணறு ரெக்ஸ் வீட்டில் தான் இருந்திருக்கு. கிட்ட போய் பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து தடுத்துடுறா. அந்த கிணறு பக்கம் போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னு ரெக்ஸ் கேட்கும்போது அந்த கிணறுக்குள்ள எக்கச்சக்கமான டெட் பாடிஸ் இருக்கு, அதனாலேயே அது ஒரு சபிக்கப்பட்ட கிணறுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக கூட ஒரு பொண்ணு அதுக்குள்ள குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா குதிச்சதுக்கு அப்புறமா அவ எடுத்த முடிவை நினைச்சு அந்த பொண்ணு ரொம்பவே ரெக்ரெட் பண்ணியிருக்கான். அதனாலேயே ஒவ்வொரு நாள் நைட்டும் அந்த கிணறுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு அழக்கூடிய சவுண்டு கேக்குறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பர்பிள் கலர் தோலோட அழுக்கான ட்ரெஸ் ஷூவெல்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணோட பேயை கூட பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ரெக்ஸ் சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா நீ சிரிச்சாலும் இதுதான் உண்மை, அந்த கிணறு பக்கம் போகாத, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் அங்கிருந்து கிளம்பிடுறான். இதோட அன்னைக்கு நைட் மேகி ஸ்டூடெண்ட்ஸ் ரீயூனியன் பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த பாட்டிக்கு ரெக்ஸையும் கூப்பிட்டுட்டு இருக்கான். ரெக்ஸுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவள் படிக்கிற காலேஜிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இதே மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே மேகியோட முகம் லைட்டாக மாறுது. ஏன்னு கேட்கும்போது, என்னோட சைல்ட்ஹுட் மெமோரிஸ் எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை, கொஞ்ச நாள் என் வீடு இருக்க இடத்துலேயே இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன்னு ரெக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே மேகியும் புரிஞ்சுக்கிறான். ரெக்ஸுக்கு என்ன ஆச்சு, அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எதுவுமே அவளுக்கு ஏன் ஞாபகம் இல்லைன்றது படம் போக போக தெரியும். மேகி விடாமல் அவளை பாட்டிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். ரெக்ஸும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ரெண்டு பேரும் பாட்டிக்கு வராங்க. அங்கே பார்த்தா காலையில் ஸ்கூலில் மீட் பண்ண பொண்ணு இருக்கா, அவளோட பேர் லிங்கர். ரெக்ஸ் அவ கூட இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிகிட்டு இருக்கான். நீயும் இதே ஸ்கூலான்னு கேட்கும்போது, இல்லை நான் என் கசின் மேகியோட வந்தேன்னு ரெக்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இதோட லிங்கர் அங்கேருந்து கிளம்பிடுறோம். மேகி அவளோட சீனியரான சான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. சான் வச்சுக்கண்டு வாங்காமல் ரெக்ஸே பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு ரெக்ஸை ரொம்பவே பிடிச்சு போதும். ரெக்ஸ் டக்குன்னு வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. காரிடாரில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிறத கவனிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கா. சடனாக அவள் பின்னாடி ஒரு குட்டியோட பேய் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ரெக்ஸ் அதை கவனிக்கலை. ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறான். உள்ள எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸுமே இல்லை. குழப்பத்தோடு வெளியே வந்து பார்த்தா கிளீனிங்கால் எல்லா ஃபுட் பிரிண்ட்ஸுமே தொடச்சிட்ருக்காங்க. இதோட ரெக்ஸ் வெளியே வந்துடுறான். சான் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சான் அவளோட ஃபேமிலி பற்றி கேட்டுட்ருக்கான். அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் இல்லை, நான் இங்கேயே ஸ்டே பண்ணி படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு ரெக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இதோட ரெக்ஸும் மேகியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ரெக்ஸ் அவளோட பழைய ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்க போகிறதா சொல்லிட்டு இருக்கா.
அப்பதான் இந்த மெடிக்கல் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிணறு பத்தி அவ கேட்க ஆரம்பிக்கிறான். மேகியும் உங்க வீட்டுல இருந்த அதே கிணறு தான் இது, இத மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில விட்டு வச்சிட்டாங்கன்னு சொல்லும் ரெக்ஸ் அந்த கிணறு பக்கமா நைட் டைம் நீ போவியான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் கண்டிப்பா போக மாட்டேன், ஆனா ஆர்வ கொள்ளாருங்க சில பேரு அந்த கிணறு பக்கமா போயிருக்காங்க. அவங்கள சில பேருக்கு வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கு, சில பேரு பேயெல்லாம் கூட பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இதை பத்தி பேச விரும்பல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மேகி அங்க இருந்து கிளம்பிடுறோம். இதோட ரெக்ஸும் அவளோட டிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து மெடிக்கல் ஸ்கூல்ல சப்மிட் பண்ணிடுறோம். ஸ்கூலை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கிணறு பக்கம் போகலான்னு முடிவு பண்றோம். அப்போன்னு பார்த்து சான் அங்க வந்துடுறோம். ஸ்கூல்ல எந்தெந்த பில்டிங் எங்கெங்க இருக்குன்னு சுத்தி காட்டிட்டு இருக்கோம். கரெக்டா அப்போன்னு பார்த்து ஃபாங்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் அங்க வராரு. சான் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல ரிக்ஸ் இருக்கிறத கவனிக்கிறாரு. ரிக்ஸ பார்க்கும்போது அவருக்கு ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அவளோட பேரை கேட்டுட்டு அப்பா பேர் என்னன்னு கேக்குறாரு. தாத்தா பேரை அவரே கரெக்டா சொல்றாரு. ஏன்னா ரிக்ஸோட தாத்தாவை அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த காலேஜ் இருக்க இடத்துலதான் உன் வீடு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கான்னு கேக்கும்போது ரெக்ஸ் ரொம்பவே கவலையா, எனக்கு எதுவும் சரியா ஞாபகத்துல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்ல என்னோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா அப்பா சொன்னதை வச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். நாங்க இருந்த டைம்ல இந்த வீடு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுலதான் தாத்தா இறந்து போயிட்டதா அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறமா நானும் அப்பாவும் அப்ராட் போயிட்டோம். ரீசெண்டா தான் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஆசைக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு ரிக்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்டோடனே ப்ரொஃபஸர் லீக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூணு பேரும் சேர்ந்து ரெக்ஸ் அப்பாவோட கல்லறைக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னோட தாத்தாவும் நானும் ஒன்னா தான் மெடிக்கல் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து அவரை என்னால் காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி ப்ரொஃபஸர் லீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பழச பத்திலாம் பேச வேணாம்னு சொல்லி ரெக்ஸ் அவர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறோம். காலேஜ் ஆபீஸ்ல உட்காந்து ப்ரொஃபஸர் லீ பழைய கதை எல்லாத்தையுமே ரெக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது ரெக்ஸுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இவ்வளவு நல்ல மெமரிஸ மறந்துட்டோமேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது சம்பந்தமா டாக்டரை பார்த்தியான லீ கேட்கும் போது எவ்வளவோ பார்த்தாச்சு, ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா லிங்கர் அந்த ஆபீஸ்க்குள்ள வரா. ஏன்னா அவ ப்ரொஃபஸர் லீயோட ஸ்டூடெண்ட், ப்ராஜெக்டுக்காக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வந்திருப்பா. வெளியே வந்தோடனே ரெக்ஸ் கிட்ட நீயும் ப்ரொஃபஸர் லீயோட ஸ்டூடெண்டான்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல அவர் என் தாத்தாவோட ஃப்ரெண்டுன்னு ரெக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, இன்னைக்கு நைட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டின்னருக்கு போக போறோம், உன் கசின் மேகி கூட வரா, நீயும் வரியான்னு லிங்கர் கேட்டுட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல ரெக்ஸுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஒரு டைம் நான் மேகி கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி அவளுக்கு கால் பண்றா. அவ ஓகே சொல்லவும் ரெக்ஸும் டின்னருக்கு வரேன்னு ஒத்துக்கிறான். இதோட அன்னைக்கு நைட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் மட்டும் பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி வெளியே வரான். ரெஸ்டாரண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறு கிட்டதான் வந்துட்டு இருக்கான். சடனா அங்க ஒரு வித்தியாசமான உருவம் தெரியுது. அதே நேரம் இவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எங்க ஆளே காணோம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். சரின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை தேடி காலேஜ் கேம்பஸ்குள்ளே வராங்க. உள்ள போக போக அங்க இருக்க கிணற பாத்துட்டு லிங்கர் போக வேணாம்னு சொல்லி பாக்குறா. ஆனா ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சே ஆகணும்னு மத்த எல்லாரும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு லிங்கர் அங்கிருந்து ஓடிடுறான். மத்த எல்லாரும் சேர்ந்து அந்த கிணறுக்குள்ள எட்டி பாத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரெக்ஸ் தலையில இருக்க கிளிப் மட்டும் கழண்டு உள்ள விழுந்துருது. கரெக்டா அப்போன்னு பார்த்து அந்த கேங்ல இருக்க ஒரு பையனுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா வாஷ்ரூம் போறதா சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருப்பானு, அவன் ஆல்ரெடி அவன் ரூமுக்கு போய் தூங்கிட்டதா சொல்றாங்க. இதை கேட்டோடனே எல்லாருக்கும் செம்மையா காண்டாகுது. சரி நாங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த கிணறுக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் வெளியே வருது. ரெக்ஸ் திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு அந்த கை மறைஞ்சு போயிடுது. என்னாச்சுன்னு சான் கேட்கும் போது அங்க யாரையோ பார்த்தேன்னு ரெக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சான் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இதோட ரெக்ஸ் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து கரண்ட் வேற கட் ஆகுது. மேகி பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே வெளியே வரா. பார்த்தா அங்க ஒரு வித்தியாசமான ஃபுட் பிரிண்ட் தெரியுது. பயத்தோட வெளியே வந்துட்டு இருக்கா. கரெக்டா கரண்ட்டும் வந்துடுது. பார்த்தா மேகியுமே அங்கதான் இருக்கா. இங்க இருக்க ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்கும் போது நான் தான் தெரியாம சேர்த்துக்குள்ள காலை விட்டுட்டேன், அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் தானு மேகி சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ரெக்ஸுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு. இதோட அடுத்த நாள் காலையில அவளுக்கு காலேஜ் ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா ரெக்ஸோட டிரான்ஸ்பர் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு.
நாளையிலிருந்து அவள் காலேஜுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டார்ம்லேயே அவளுக்கு ரூம் கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ரிக்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவள் இனிமேல் தனியாக இருப்பாளேன்னு மேகி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். என் கூடவே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு நான் டார்மில் ஸ்டே பண்ணுறேன், பிடிக்கலனா மறுபடி உன்கிட்டே வந்துடுறேன்னு ரிக்ஸ் சொல்லிட்டுருக்கான். சரின்னு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் டார்முக்கு போகிறாங்க. வார்டன் சொல்லும்போது தான் தெரியுது அங்கே இருக்க ரூம் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு ரிக்ஸ் மட்டும் தனியாக ஒரு ரூமில் ஸ்டே பண்ணோன்னு சொல்கிறாங்க. சரின்னு ரிக்ஸ் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நைட்டு 11 மணிக்கு கரண்ட் கட் ஆகும், அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டு வார்டன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதோட திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து மேகிக்கு அவள் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணவும் அவள் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. ரிக்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. அப்போன்னு பார்த்து அவ பின்னாடி ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. ஆனா ரிக்ஸ் அதை கவனிக்கல. டைம் பார்க்கும்போது மணி 11 கூட ஆகல. என்னவா இருக்கும்னு குழப்பத்திலேயே அவ தூங்கிடுறான். இதோட அடுத்த நாள் காலையில ரிக்ஸ் கிளாஸுக்கு லேட்டா போறா. ப்ரொஃபஸருக்கு தெரியாம அப்படியே நைஸா உழிஞ்சு அவ பிளேஸ்ல போய் உட்காந்துக்கிறான். அதே கிளாஸ்ல தான் சானும் படிக்கிறான். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிக்ஸ் கிட்ட இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு கேட்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரிக்ஸ் அங்கேருந்து கிளம்பிடுறா. வர வழியெல்லாம் அவளுக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரியே இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே அவளால் நடக்கவே முடியலை. ஆனால் எப்படியோ சமாளிச்சுட்டு ரூமுக்கு வந்து படுத்துக்கிறான். இதோட அன்னைக்கு நைட் ரிக்ஸ் அந்த கிணறு கிட்டே போயிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை அந்த கிணறு மேலே ஏறி நிற்கிறா. அதுவும் ரிக்ஸ் குத்திருப்பால அதே கிளிப்பை தான் அந்த குழந்தையும் குத்திருக்கோம். திரும்பி பார்த்து அந்த கிளிப்பை கழட்டி ரிக்ஸ் கையில் கொடுத்துட்டு டக்குன்னு ரிக்ஸ் கையை பிடிக்கிறா. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே அவளோட கனவு தான். பதறி போய் ஏஞ்சி உட்காந்துருக்கா. கரெக்டாக அப்போன்னு பார்த்து மேகி வேற கால் பண்ணுறா. என்னாச்சு, ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், என் கூட நீங்களும் ஜிம்முக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மேகி காலை கட் பண்ணிடுறோம். சரின்னு ரிக்ஸும் போறா. கடைசியில பார்த்தா அது ஜிம் எல்லாம் கிடையாது, ஒரு பிளே கிரவுண்டோட லொகேஷனை தான் அவ ஷேர் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க சான் கூட இருக்கான். ஏன்னா இது எல்லாமே சானோட பிளான் தான். ரிக்ஸையும் பேட்மிண்டன் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு அவளும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. ஆனா ஒரு லெவலுக்கு மேல என்னால முடியல, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா அவ திங்ஸ் எல்லாம் வச்சிருக்க கூடிய லாக்கர் கபட் கிட்ட வரா. அந்த இடத்துலையுமே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. ரிக்ஸ் பயந்து போய் திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. ஆனால் டக்குன்னு அவளை யாரோ தலையில் அடிச்சு போட்டுடுறாங்க. இதோட அவள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கா. சான் தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. இதோட ரிக்ஸும் சானும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஒன்றா ஊர் சுற்றுறது, ஜாலியாக ஷாப்பிங், பீச்சுன்னு அவங்க டைமை சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரெக்ஸ் ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. கரெக்டாக லிங்கரங்க வந்து அவளை காப்பாத்துறோம். ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சு தொட்டு பார்க்கும்போது தான் தெரியுது ரெக்ஸுக்கு பயங்கரமாக ஃபீவர் இருக்குது. சரின்னு ஒரு ஈர துணியை நினச்சி அதை தலையில் போட்டு விடுறோம். ரெக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிக்கிறோம். அப்பயுமே அவள் கனவுல அவளே அந்த கிணறு மேலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்கு. கரெக்டாக அப்போன்னு பார்த்து மேகி அங்கே வந்து எழுப்பி விட்டுடுறா. பார்த்தா லிங்கர் தான் அவளை வர வச்சிருக்கான். இதோட ரிக்ஸும் ஓரளவுக்கு நார்மல் ஆகுறான். அப்போன்னு பார்த்து ப்ரொஃபஸர் லீ அவளை வர சொன்னதா லிங்கர் சொல்லிட்டு இருக்கான். சரின்னு ரிக்ஸும் போய் பார்க்குறான். பார்த்தா சின்ன வயசுல அவ விளையாண்ட பொம்மை எல்லாத்தையுமே அவர் பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு. ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இதை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லி ரிக்ஸ் கிட்ட காட்டிட்டு இருக்காரு. அவ பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு பழைய பாக்கெட் வாட்ச் இருக்கு. இந்த வாட்சை கூட உன் தாத்தா தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு, உனக்கு பிடிச்சிருந்தா நீயே எடுத்துட்டு போயிடுன்னு ப்ரொஃபஸர் லீ சொல்லிட்டு இருக்காரு. ரிக்ஸும் அந்த பாக்ஸை அவர் ரூமுக்கு கொண்டு வந்துடுறான். அந்த பாக்கெட் வாட்சை சரி பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு கடைக்கு கொண்டு வரான். ஆனால் வாட்ச் மெக்கானிக் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வாட்சோட பேக் சைடை ஆல்ரெடி யாரோ ஓபன் பண்ணியிருக்காங்க. ரிக்ஸ் அப்போதைக்கு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, சரி பண்ணி கொடுத்தா போதும்னு அதை வாங்கிட்டு வந்துடுறோம். டாம்க்கு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக அங்கே லிங்கர் நிற்கிறா. என் ரூமுக்கு வா, சும்மா பேசிட்டு இருக்கலான்னு சொல்லி ரிக்ஸ் கூப்பிட்றா. ஆனால் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு லிங்கர் அங்கேருந்து கிளம்பிடுறான். சரின்னு ரிக்ஸ் அவ ரூமுக்கு போறா. பார்த்தா வாசல்லையே அவளோட பொம்மை விழுந்து கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் ரூம் கதவு கூட ஓப்பன் ஆகியிருக்கு. இன்னும் சில பொம்மைங்க கூட வெளியே விழுந்து கிடக்கு. ரிக்ஸ் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே
பாத்ரூம் குள்ள இருந்து தண்ணி வரக்கூடிய சவுண்ட் கேக்குது. ரெக்ஸ் போய் பார்க்கும்போது சிங்க் நிரம்பி அதுல இருக்க தண்ணி தான் கீழே ஊத்தி கிடக்கு. அப்ப செடனா பயத்துல பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வரா. எங்க போனாலும் அந்த பொண்ணோட உருவம் அவ கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு. உடனே சானுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறோம். கரெக்டா சானும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனா அப்பான்னு பார்த்து ரெக்ஸ் பயத்துல மயங்கி விழுந்துடுறான். கண்ணு முழிக்கும் போது அவ சான் வீட்டுலதான் இருக்கா. ரெக்ஸ் ரொம்பவே பயந்து போயிருக்கா. சான் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்மலாம் டின்னர் போனால ரிட்டர்ன் வரும்போது அந்த கிணறுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான உருவம் மேலே ஏஞ்சி வந்துச்சு. அதை நான் பார்த்தேன், அதுதான் இப்போ வரைக்குமே என்னை துரத்திட்டு இருக்குன்னு ரெக்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. லிங்கர் உங்ககிட்ட சொன்னது கூட வெறும் ரூமர்ஸ் தான், இதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்காதுன்னு சான் சொல்றோம். சரின்னு ரெக்ஸும் அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது சான் அங்க இல்ல. ரெக்ஸும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் டேபிள் மேல சானோட ஒரு டைரி இருக்கிறத கவனிக்கிறான். உடனே அந்த டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதை படிக்க படிக்க ரெக்ஸோட முகமே மாற ஆரம்பிக்குது. டைரி அங்க வச்சுட்டு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே பேக்ரவுண்ட்ல அந்த டைரியில என்ன இருக்குன்னு சானோட வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா சானோட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு நமக்கு நல்லாவே தெரியும். மென்டல் இல்னஸை கியூர் பண்ணக்கூடிய ஒரு மருந்தை தான் அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல அந்த மருந்தை ஒரு எலிக்கு கொடுத்துருக்கான். ஆனா மறுபடியும் மறுபடியும் டோசேஜ் கொடுக்க கொடுக்க அந்த எலி இறந்து போயிருக்கும். ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு மனுஷன் மேல பண்ணா எந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் தன்னை தானே சூஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ரிசர்ச் பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருட்டான அதே நேரம் குளுமையான ஒரு இடத்துல தான் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கதாவும் எழுதியிருக்கான். ஒருவேளை டோசேஜ்ல எதுவும் தப்பு நடந்தா ஒன்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு எழுதியிருப்பான். அதை பார்த்துட்டு தான் ரெக்ஸ் பதறி அடிச்சுட்டு காலேஜ்ல இருக்க லேபுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா காலேஜ் லேப்ல சான் இல்லை. எங்க போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரெக்ஸுக்கும் பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிக்குது. டைரியில இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நேரா கிணறு கிட்ட போறா. கயிறு கட்டி உள்ள இறங்கி பார்க்கும்போது அந்த இடமே ஒரு நீட்டமான டனல் மாதிரி இருக்கு. உள்ள போக போக சானோட செல்போன் மட்டும் கீழே கிடக்கு. அதை எடுத்துட்டு ரெக்ஸ் இன்னமும் நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு இடத்துல லேப் செட்டப்பா பாக்குறான். அங்க இருக்க கர்டேனுக்கு பின்னாடி சான யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ரெக்ஸ் உடனே அவனை கழட்டி விட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரியல, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், சடனா பின்னாடி இருந்து என்னை யாரோ அடிச்சு போட்டாங்கன்னு சான் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது ரெக்ஸோட சந்தேகம் முழுக்க ப்ரொஃபஸர் லீ மேல தான் இருக்கு. ஆனா அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா உன்னை பார்த்த அன்னைக்கு ஓ மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமான்னு நான் ப்ரொஃபஸர் லீ கிட்ட கேட்டேன். ப்ரொஃபஸர் லீ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் உன்னை ஒரு பேத்தியா தான் பாக்குறாரு. மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதான் நான் லேபுக்கு வந்தேன். ஆனா என்னை யாரோ அடிச்சு போட்டாங்கன்னு சான் சொல்லும் போது அடிச்ச ஆளை பாத்தியா, அது உண்மையாவே மனுஷன்தானா இல்ல பேயான்னு ரெக்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். பேயா இருக்க சான்ஸ் இல்ல. ஆனா என்னையும் ப்ரொஃபஸர் லீயும் தவிர இந்த லேப் வேற யாருக்குமே தெரியாது. யார் இந்த வேலையை பண்ணிருப்பான்னு சான் பேசிட்டு இருக்கும் போதே சடனா அங்க யாரோ வரக்கூடிய சவுண்ட் கேக்குது. ரெக்ஸ் உடனே கர்டைன் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறோம். சானும் கையெல்லாம் கட்டியிருக்க மாதிரியே நடிக்க ஆரம்பிக்கிறோம். யாருடா இதெல்லாம் பண்றான்னு பார்த்தா கடைசியில இது எல்லாமே லிங்கரோட வேலை தான். ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டா நானும் ப்ரொஃபஸர் லீயோட ஸ்டூடெண்ட் தான், அவருக்கு ஹெல்ப் பண்ணதான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். சான் கண்டுபிடிச்சிட்டு இருக்க அதே மெடிசனை தான் ப்ரொஃபஸர் லீ பல வருஷமா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரால் முடியல. வயசாகிட்டே போறனால இப்ப அந்த மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் பப்ளிக்கா அதை மக்கள் கிட்ட செல் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் சானுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் ஒத்துக்க மாட்டான் தான் அவனை அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படிதான் நடந்துச்சு. ஆனா ஃபயர் ஆக்சிடென்ட்னால எல்லாமே மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெக்ஸ் டக்குன்னு லிங்கர் முன்னாடி வந்து நிக்கிறான். இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? உண்மையா என் தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு ரெக்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறா. சானும் அவன் கையில இருக்க கட்டை கழட்டிடுறான். லிங்கரும் பயத்துல உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே பிளாஷ்பேக்ல பார்த்தோம்னா ப்ரொஃபஸர் லீயும் ரெக்ஸோட தாத்தாவும் தான் இந்த மருந்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அதை பப்ளிக்காவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
அப்பயுமே சைட் எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரெக்ஸோட தாத்தா உடனே இந்த மருந்தை கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி பண்ணோம்னா நமக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடும்னு சொல்லி ப்ரொஃபஸர் லீ அதுக்கு ஒத்துக்கல. ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில தான் லேப்ல ஃபயர் ஆகிருக்கு. ப்ரொஃபஸர் லீ அங்க விளையாண்டுட்டு இருந்த ரெக்ஸை மட்டும் தூக்கிட்டு வெளியே ஓடி போயிடுறாரு. ரெக்ஸோட தாத்தா நெருப்புல மாட்டி அங்கேயே இறந்து போயிருக்காரு. இதெல்லாம் கேட்க கேட்க தான் ரெக்ஸுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவ தாத்தா கண்டுபிடிச்சிட்டு இருந்த புது ஃபார்முலேஷன் அவ கையில் இருக்கக்கூடிய அந்த பாக்கெட் வாட்சில் தான் இருக்கு. ஏன்னா வாட்ச் மெக்கானிக் ஆல்ரெடி பாக்கெட் வாட்ச் ஓப்பன் ஆகியிருக்கிறதா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அந்த வாட்சையே பீஸ் பீஸாக உடச்சி போட்டுடுறோம். ஏன்னா ப்ரொஃபஸர் லீயோட பேராசையால தான் அவ தாத்தா இறந்து போயிருப்பாரு. அதனால தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ரெக்ஸ் அந்த வாட்சை உடைச்சிருப்பான். இதோட அடுத்த சீன்ல ரெக்ஸ் அவ தாத்தா கல்லறிக்கிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இந்த சீனோட லிங்லாங் வெல்ஸ் படம் முடியுது. சோ கைஸ், இந்த படத்துல எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கலாம், பேய் என்னாச்சுன்னு. உண்மையா இந்த படத்துல பேயே கிடையாது. ஏன்னா அந்த கிணறை ரிசர்ச் லேபா யூஸ் பண்றனால ப்ரொஃபஸர் லீ, சான், லிங்கர் மூணு பேரும் சேர்ந்துதான் அதுக்குள்ள பேய் இருக்கிறதா ரூமர்ஸ் பரப்பியிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. சரி, ரிக்ஸோட கண்ணுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு தெரிஞ்சால அது என்ன நீங்க யோசிக்கலாம். ஸ்டார்டிங்லயே லிங்கர் பேய் இருக்குன்னு சொன்ன கதை, மேகி அதை பார்த்து பயந்தது, இது எல்லாத்தையுமே நினைச்சு அங்க உண்மையாவே பேய் இருக்குன்னு ரெக்ஸும் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஆல்ரெடி மென்டல் ப்ராப்ளம் இருக்கனால ஹாலோசினேஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கைஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் அரௌண்ட் 360.